ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க காமெடி ட்ராமாவோட அடுத்த பார்ட்டை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணும் போது எதுல ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஊர் தலைவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்டேனா, இது பார்மா, இங்க ரோடு வர்றதுனால நமக்கு வந்துட்டு நம்ம வில்லேஜுக்கு ரொம்ப அட்வான்டேஜ், உன்னோட வீடெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டோம், உன்னோட கடையை மட்டும் அடிச்சு தூக்கிடுவாங்க, அதுக்கப்புறமா அங்க ரோடு அழகா போயிடும் அப்படின்னும் போது இவ விடாம சண்டை போட்டுட்டு இருக்கா. அது எப்படியா நீ இந்த மாதிரி சொல்லுவ அப்படின்னு கேட்கும்போது, என்னமா மரியாதை இல்லாம பொசுக்குன்னு பேசுற அப்படின்னு கேட்கும்போது, உனக்கெல்லாம் என்ன ஏன் மரியாதை, காலம் காலமா நாங்க வச்சிட்டு இருக்க கடையை இடிச்சு போட போறேன்னு சொல்ற, உனக்கு என்னத்துக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. உடனே அவங்க மாமா சொல்றாரு, இது பாருமா கொஞ்சம் பொறுமையா இரு, அவங்க வந்து நம்ம கடையை இடிச்சாலுமே நமக்கு காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஆமா தானே தலைவரே அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா நல்ல காம்பன்சேஷன் வாங்கி தருவேன் நான் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. போய்யா நீ எல்லாம் ஒரு ஆளா, தயவு செஞ்சு வந்து வீட்டு பக்கம் எதுனா வந்துடாத, இனிமே உன்னை வீட்டுக்குள்ளேயே நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னும் போது, நான் என்ன பண்ணேன், எதுக்கு நீ என்ன வந்து வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சண்டைக்கு வர அப்படின்னு கேட்கும்போது, பின்ன நம்ம கடைக்காக சண்டை போடாம நீ என்னன்னா வந்து அவர் சொன்னதுக்கே ஆமா சரி ஆமா சரின்னு மண்டை ஆட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, சரி சரி நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, நான் வந்துட்டு தயவு செய்து கிளம்புறேன் இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அங்கிள் நானும் உங்க கூடியே வரேன் அப்படின்னு ஹீரோவும் போறான். நீங்க நில்லு மரியாதையா அப்படின்னு ஒண்ணு யார சொல்ற, இல்ல இல்ல நீ போயா சொட்ட தலையா, இதோ இவனைதான் சொல்றேன், ஏய் மரியாதை எங்க வாடா நின்னு அப்படின்னு சொல்றான். ஹீரோ நடுவில் உட்கார வச்சுட்டு மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதை பார் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இந்த காம்பன்சேஷனை வாங்கிக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட ஓடிடலாம் தானே பாக்குற அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இந்த காசுக்காக நான் அலையிறேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டியா, இது உனக்கு மோவரா இல்ல, சரி அப்படியே தான் நான் அந்த காசுக்காக ஆசைப்பட்டா என்ன உனக்கு தப்பா தெரியுது அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேவலம் காசுக்காக ஆசைப்பட்டு எங்க ஆயாவோட கடையே நீ எழுதி குத்துருவியா, மரியாதையா வீட்டை விட்டு வெளில போயா, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே அவரை தூக்கி கொண்டு போய் வெளியில ரோட்ல போட்டுறா. இதான் உன்னோட பிஞ்சு போன செருப்பு, இதனையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து மரியாதையா போய் தொலைஞ்சிரு, இல்லன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதியா அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்திடுறா. இவர் ரெண்டு செருப்பு எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு கதவாண்ட கத்திட்டு இருக்காரு, கதவை துறமா பிளீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஊரே ஒண்ணு கூடிடுது. இல்லைங்க இல்லைங்க புதுசா நிறைய செருப்பு வாங்கிட்டாளா, இது மேட்சிங்கா இல்ல ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறா வேற ஒரு செருப்பை. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க, நீங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு செருப்பையும் ஒரு ஷூவையும் தூக்கி போட்டிருக்கா. இங்கே காராண்ட வந்து பார்த்தா, யோ மானம் கெட்டவனே காரில் கையை வச்ச நீலாம் வந்துட்டு விளங்கவே மாட்டேன் அப்படின்னு எழுதி ஒட்டி வச்சிருக்கா. இவன் எதுக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா பண்ணியிருக்கா, இந்த ஒட்டி வச்சிருந்தா நான் காரை எடுக்க மாட்டேனா அப்படின்னு நினச்சிக்கிட்டே கீழே பார்க்குறாரு. பார்த்தா டயருக்கு கல் கட்டி வச்சிருக்கா. இவளெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலையே, நம்மளை எப்படி அத்து விட்டுட்டாலே அப்படின்னு ரோட்லேயே அவர் நின்றுட்டு இருக்காரு. டீச்சருக்கு ஃபோன் பண்ணால் டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து ஊர்லேயே இல்லையா ஏதோ சிட்டிக்கு வேலையாக போயிருக்காங்களாம், ஸோ அங்கேயும் போய் தங்க முடியாதா நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வேற என்ன பண்ணுறது யோசிக்கிறாரு. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஷின்னுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அம்மா கொஞ்சம் அவகிட்ட பேசம்மா, எனக்காக கொஞ்சம் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ண, நான் எங்கே போய் அங்கிள் தங்குவேன் சொல்லு, உங்களெல்லாம் நம்பி தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் என்னை விட்டுடுங்க, கண்டிப்பாக வந்து அவள் என்கிட்ட செம்மையாக சண்டை போடுவான், நான் வந்து பேசினேன் அப்படின்னா அவள் ஏற்றுக்கவே மாட்டா, உங்களுக்கே தெரியாது அவளை பற்றி அப்படின்னு சொல்றா. எங்க தம்பிக்காரன் வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கான், ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வா, ஆயா வேலை வச்சிருக்காங்க, இங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கியா, தண்டவா நீ படிச்சு என்ன கீக்கு போற அப்படின்னு பேசுறான். உடனே இவ என்ன சொல்றதுன்னே தெரியாம இருக்கா, ஏய் மரியாதை நிறுத்துடா, என்னடா மரியாதை இல்லாம பேசுற அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா நம்ம குகன் தான். டேய் நீயாடா, நான் கூட ஏதோ ஆக்ஷன் கிங் அர்ஜுனன் காட்டியோன்னு நினைச்சேன், ஹோம்ஒர்க்கே பண்ண தெரியாத தற்குறிப்ப ஏதாண்டுடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாச்சிட்டு இருக்கான். இவன் செம்மகான் வரான். டேய் உங்க அக்கா கிட்ட இதுக்கு மேல ஏதாவது நீ பேசுனேன்னு எனக்கு தெரிஞ்சது, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, மரியாதையே இல்லையா உங்க அக்காக்கு. ஆமாண்டா அவளுக்கெல்லாம் நான் மரியாதை தரணும்னு அவசியமே இல்லை, நான் போய் எங்கள் ஆயா கிட்ட சொன்னேன்னா நீ தான் எனக்கு மரியாதை தரணும் தெரியுமா எங்கள் ஆயாவை பற்றி அப்படின்னு ஒன்று அவ்வளோதான் இவன் பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். என்னடா ரொம்ப திமுறா பேசிகிட்டு இருக்க, அந்த சைடு இந்த சைடு சாக்லேட் வாங்க, ஓட வரும்போது பாரு டவுசரை கட்டி ரோட்லேயே ஓட விட்டுருவேன், புரியுது அவனுக்கு, இனிமேல் உங்கள் அக்கா கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசுனீன்னா
ஏய் உண்மையா பயந்துட்டியாடா மச்சான், நான் சும்மா விளையாடுனேன்டா, என்ன வேலைக்குது சொல்லு, நானே உன் மாமா உனக்கு செஞ்சு தரேன் எல்லா வேலையும் அப்படின்னு உடனே டேய் யார் யாருக்கா மச்சான் இறக்கி விடுறா அப்படின்னு கத்திக்கிட்டே போறான். அவன் ஹீரோயின் தொடப்ப கட்டி எத்தனை வேக வேகமா ஓடுறா, எங்கடா ஓடுறா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் கடையாண்ட வராங்க. ஏய் என்ன பண்ணிடுவீங்கடா, என் பணத்தை தாண்டி தாண்டா நீங்க எதா இருந்தாலும் பண்ணணும் என் கடையில, ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காமா, நாங்க கோக்கு தாமா ரெண்டு வாங்கி குடிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறி ஓடிடுறாங்க. உடனே அவன் சொல்றான், ஏய் எவ்வளவு நாளைக்கு நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருப்ப, நீ தூங்கின பிறகு உங்க மாமா சரி நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறான். கரெக்டுடா, அதுவும் கரெக்ட் தான், நான் தூங்கின பிறகு என்ன வேணா பண்ணுவான் இந்த ஆள், இந்த ஆள் எல்லாம் பண்ற மாதிரி தான், அவன் அந்த மாதிரி எச்சக்கலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை திட்டிக்கிட்டே இருக்கா. இது பாரு நீ என்ன பண்றேன்னா, இந்த சங்கிலியை வச்சு என்ன எங்கேயே கட்டி போட்டுரு, எங்கேயே கட்டிட்டேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா வந்து அதுக்கப்புறமா நான் இங்கேயே தான் இருப்பேன் நைட்டு பூரா தூங்காம, அப்ப கண்டிப்பா யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுல்ல கடைய அப்படின்னு ஒண்ணு. ஐயோ இவ பைத்தியமே ஆயிட்டா போல அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா ஹீரோ. உங்க மாமா பசியிலயும் தூக்கத்திலயும் எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க பார்த்தா ஒருத்தன் வந்துட்டு லைட்டரை காமிச்சு எரிச்சிடவா எரிச்சிடவான்னு இருக்கான். பார்த்தா அவன் தப்பு தப்புன்னு ஓடுறான். எதுக்குடா இவன் ஓடுறான் அப்படின்னா, அங்க அந்த பாட்டி வந்து வந்துட்டு இருக்காங்க. எந்த பாட்டி அப்படின்னு சொன்னா, புரோக்கர் பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வேக வேகமா ஓடி வராங்க. இந்த செடி எவனா போனானா, வெக்கா போறெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு போறான் எவனோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, ஐயோ தெரியாது, ஆமா இப்படிதான் ஒருத்தன் ஓடனா, ஏன் நானுமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ என்னடா இங்க உட்காந்து பண்ணுகிற இந்த நேரத்துக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என் பொண்ணு என் வீட்டை விட்டு துரத்தி விட்டா, நான் எங்க போறதுனே தெரியல அப்படின்னு அவன் சொல்றான். ஏய் வெக்கமாவே இல்லையா ஒரு ஆம்பளை பையனை இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற நான் என்ன பண்றது, சின்ன பொண்ணுகிட்ட போய் சண்டையா போட முடியும், சரி சரி எழுந்து வா எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியும் இவரும் உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, நான் என்ன பண்றதுனே தெரியல, நான் எல்லாமே அவன் நல்லதுக்காக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஆனா வந்து அவ புரிஞ்சிக்கவே மாட்டா, எனக்கு என்ன பண்றதுனே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்க கடை மட்டும் இல்ல, நிறைய வீடு எல்லாம் வந்து போகுது அந்த சைட்ல, அது மட்டும் இல்லாம இந்த வேண்டுதல் வைக்கிற வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடுமே இடிச்சிருவாங்களாம், அதுவுமே போயிடுமா, அந்த வீடு எவ்வளவு முக்கியமான வீடு தெரியுமா, நான் கூட அங்க சின்ன வயசுல போய் வேண்டி இருக்கேன், என்கிட்ட வந்து கடவுளே பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சிரிக்கிறாங்க. அந்த கடவுள் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, உன்னால செய்ய முடியும் கண்டிப்பா செய் அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு ஒண்ணு, ஆமா ஆமா அதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு இவரு. அது நான் தாண்டா பைத்தியக்காரா, நீ ரொம்ப ஃபீலிங்ல இருந்தியா, அதனால நீ வந்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆவ அப்படின்றதுக்காக உனக்கு நான் தான் நம்பிக்கை கொடுத்தேன் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. உடனே இவர் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுற, என்னோட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமும் எல்லாமே நீங்க தான், எனக்கு சூஷியையும் நீங்க தான் வளர்க்கறதுக்கு எனக்கு வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்லாம் இவர் அழ ஆரம்பிச்சிடறாரு. டே இப்படியே நீ அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நீ எப்பறம் வந்து உன் லைஃபை பார்ப்ப, அதுக்கப்புறம் அவள் லைஃபை பார்ப்ப, நீ நல்லா ஸ்ட்ராங் மேனா இரு, அப்பதான் வந்துட்டு அவளும் உன்னை மதிக்க ஆரம்பிப்பா, சின்ன பொண்ணு தானே அப்புறம் சரியாயிடுவா விடுப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல பாட்டி வந்து ஹீரோவை கூப்பிட்டு இவனை தயவுசெய்து இங்க வந்து ஜப்தி பண்ணினு போப்பா, என்னால முடியல உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவரையும் கூட்டிட்டு போயிடறான் ஹீரோ. அப்பதான் ஹீரோ கிட்ட இவர் எல்லாத்தையுமே சொல்றாரு. நான் எதுக்காக தெரியுமா என் கடையை வந்து விட்டு கொடுத்தேன், எங்க அம்மாவோட கடையை நான் விட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, பட் ஆனா இவ அந்த கடை இருந்ததுன்னா கண்டிப்பா இவ வந்து இந்த ஊரை விட்டே போக மாட்டா, உலகத்தையே தெரிஞ்சுக்க மாட்டா, அவ படிக்க மாட்டா, எதுவுமே பண்ண மாட்டா, அவ நல்லா இருக்கணும், அவ முன்னேறணும், எனக்கு அதுதான் ஒரே ஆசை, ஆனா அவ அது எதையுமே பண்ணாம இந்த கடை பின்னாடியே சுத்திட்டு இருக்கா, சோ இந்த கடை இல்ல அப்படின்னா இதெல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. செருப்படுத்த காதுல வச்சுக்கிறாரு. சடனா ஏஜென்ட் டீனா இன்னும் தூங்காமையே இருக்காங்க, ஏஜென்ட் விக்ரம், அது வரைக்கும் நான் என்ன பண்றது, நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு எப்படியாவது உள்ள போயிடுறேன் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு உள்ள போறாரு. இவனா என்ன பண்றதுன்னே புரியாம அவர் பின்னாடி செருப்பை தூக்கிக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். மறுநாள் காலையில அப்படியே தூக்கத்துல இருந்து பொறுமையா ஏந்து வந்து நிக்கிறாரு. இங்க வந்து பார்த்தா பாதி சாமான் தான் இருக்கு, பாதி சாமான காணும், ஹீரோவை வேலை வாங்கிட்டு இருக்கா, எடுத்துட்டு போய் இதெல்லாம் எடுத்துட்டு போய் கடையில வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா இவ வீட்டை வந்து ரெண்டா பிரிச்சுட்டாலாம், கடையை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து வீடு தேவையில்லைன்னு, வீடு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாலாம். இத பாரு என்ன பண்ணணுமோ நான் எல்லாத்தையும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், நீ உனக்கு தேவையானது அவர்கிட்ட கேட்டுக்கோ, நீ உன் மச்சான் கூட வாழ்ந்துக்கோ அப்படின்னு. என்னது மச்சானா, யாரு நானா, நான் இவனுக்கு மச்சானா அப்படின்னு முழிக்கிறாரு. ஏன்னா அவரோட தங்கச்சி தானே வந்துட்டு டீச்சரு, அதனால குழப்பமாயிடுது. இவ வேற இன்னும் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை போல, இவர்
வேற பதறாரு. இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல, என்னதான் இருந்தாலும் என் மச்சான் எதிர்க்க என் மானம் போக கூடாதுதான். என்னடா நீயும் என்ன மச்சான்னு சொல்ற? மச்சான் நான் சொல்லிட்டேன், தெரியாம சொல்லியிருப்பேன். ஹீரோயின் வந்து கடையிலேயே தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட போட்டோஸ் மட்டும் இருக்கு அதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு கடைக்கே வந்துடுறா. இந்த பிளாஸ்டிக் டப்பா அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சு அது மேல பெட் எல்லாம் போட்டு இவளுக்கு அங்கேயே வந்து படுக்கெல்லாம் ரெடி பண்ணிடுறான். வேணும்னா உனக்கும் இங்க ஒரு சின்னதா பெட் போற, வந்து படுத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்றான், இதெல்லாம் வந்துட்டு நீ உங்க அங்கிளை விட்டு பிரிஞ்சு வந்துட்ட அப்படின்னா சரியாயிடுமா? கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணாலுமே அந்த முடிவை எப்படியாவது அவங்க பண்ண வச்சிருவாங்க அப்படின்னும் போது நான் என்னோட ஷாப்பை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னே பேசிட்டு இருக்கா. இது பார், அவர் மட்டும் வந்து இதை சும்மா செய்யல, அவர் உனக்காக தான் இதை பண்றாரு. அவர் வந்து அந்த காசை எடுத்துட்டு டீச்சர் கூட ஓடி போக போறது கிடையாது, எதுக்காக நீ புரிஞ்சுக்காம நடந்துக்கிற அப்படின்னு கேட்கும் போது, ஓ இப்ப நீ வந்து எங்க மாமாக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, நீயும் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டியா, தயவு செஞ்சு இங்க எந்த போ, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு இவ திட்டா. இவனும் காண்டாய் அங்கிருந்து போயிடுறான். நைட் அங்கே படுத்துட்டு இருக்கும் போது ஏதோ கதவு யாரோ திறக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. வெளியில் வந்து பார்த்தா இவ கடையாண்ட திங்ஸ் எல்லாம் வந்து பெட்ரோலை ஊற்றிட்டு இருக்கான். அந்த பைத்தியக்காரன் வக்கப்பொருளெல்லாம் கொளுத்திட்டு போனான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பாட்டி அதே பைத்தியக்காரன் தான். என் கடை பொருளெல்லாம் கொளுத்தாதடா அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கா ஹீரோயின். கரெக்டாக ஹீரோ வந்துடுறான் அந்த டைமுக்கு. அவன் வந்து என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவ்வளோதான் அவங்க மாமா, டே எவன்டா அவன், என் பொண்ணு மேலே கையை வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து ஓடி வராரு. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு உருள்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ தான் வந்துட்டு போயிட்டு பிடிக்கிறான் அவனை. ஹீரோயின் பக்கத்தில் போய் ஹீரோ உட்காந்துக்கிறான், அவளுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். ஆனால் எதுவுமே பேசாமே இருக்கான். ஏ என்ன தான் ஆச்சு, எதுக்கு நீ எதுவுமே பேச மாட்டுற அப்படின்னு கேட்குறா இவ. அவன் ஒன்றும் சொல்லலை. சரி சரி தேங்க்ஸ் விடு அப்படின்னு சொல்கிறான். இது பாரு, இது உங்கள் பாட்டியோட கடை தான், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கியா நீ இந்த மாதிரி வாழ்க்கையை வாழறது தான் உங்கள் பாட்டிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த கடையில் இருந்தாங்க, இந்த கடையை விட்டுட்டு போனாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் இப்படியே தான் இருப்பேன், என்னோட வாழ்க்கையோட முன்னேற்றத்தையே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னா அப்போ அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அவங்க மாமாவுமே அங்கே வந்து கடைக்கு வெளியில் அந்த போர்டை பார்த்துக்கிட்டே அவங்க பாட்டியை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நின்றுட்டுருக்காரு. அதாவது இவருக்கு அம்மா, இவரோட அம்மா வந்து இவர் சோகமாக வரும்போதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறது, அவருக்கு என்ன தேவையோ அந்த கடையிலேருந்து எடுத்து கொடுக்கறது, அது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரே கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாரு. மூணு பேருமே உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் மூணு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மறுபடியும் பழையபடி வந்து ஹீரோயின் வந்து வீட்டுக்கே போய்ட்றான். ஃபைனலாக மூணு பேரும் பேசி டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா கடையை வந்து எழுதி கொடுக்குறாரு. இவரோட பேரில் தான் இருக்கு அங்கிள் பேரில். ஏன் அப்படின்னா வந்து பாட்டி வந்து பேத்தியை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இவரோட பேரில் எழுதி வச்சுட்டு தான் எடுத்துருக்காங்க. கடைசியாக ஹீரோயின் வந்து அந்த கடையிலேயே உட்காந்து அவங்க பாட்டிக்காக ஒரு லெட்டர் எழுதுறா. என்னதான் இருந்தாலுமே நீங்கள் இங்கே இருந்தீங்க, எங்களோட ஞாபகம் எங்களோட அனுபவம் எல்லாமே இங்கே இருக்குது, ஆனால் வந்துட்டு நீங்கள் தான் இப்போதைக்கு இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் எப்பயுமே எங்கள் கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லெட்டர்ல எழுதி முடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட கையாலேயே வந்து கடையை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கிறான். இந்த கடையே இங்க இல்லை அப்படின்னாலும் நாங்க எல்லாருமே இங்க உங்களுக்காக இருப்போம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை நின்று அந்த கடையே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. இந்த எபிசோட் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்தது, பிகாஸ் வந்துட்டு இவங்க சண்டை போடுறதே நிறைய காமிச்சிருப்பாங்க அதனாலதான். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.